லக்னாதிபதி மூணாம் இடத்தில் இருந்தால் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? அதாவது நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த லக்னாதிபதி உங்களுடைய ஜாதகத்தில் மூணாம் இடத்துல இருந்தால் எப்படிப்பட்ட குணமாக இருப்பாங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இப்படி இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கலாம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சகோதரர்கள் மூலமாக ஆதாயம் அடையக்கூடியவங்களாக இருப்பாங்க. கூட பிறந்தவங்களாம் யாருமே இல்லைங்க, அப்படின்னாலும் பெரியப்பா பையன், பெரியமாப்பா இந்த மாதிரிலாம் இருக்காங்க பார்த்தீங்களா, சித்தப்பா அவங்க ரிலேட்டிவ்ஸ் முறையில் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்க மூலியமாகவே இவங்க வந்து ஆதாயம் அடைவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு பலவிதமான திறமைகள் இருக்குங்க. இவனுக்கு எதுவுமே தெரியலன்னு சொல்ல முடியலையே அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். இவங்க வந்து மற்றவங்களுக்கு வந்து டீச் பண்ணுற அளவுக்கு வந்து இவங்க ரொம்பவுமே திறமைசாலிகளாக வந்து இருப்பாங்க. ரொம்பவுமே புத்திசாலித்தனமாகவும் நடந்துப்பாங்க, பேசுவாங்க.